அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சோடியம் பென்சோயேட் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்காக பயன்படுது, இதனால் என்ன யூஸு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த பொருளை நிறையா ப்ராடக்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, க்ளீனிங் ப்ரொடக்ட்டு, அப்புறம் அந்த காஸ்மெட்டிக் ப்ரொடக்ட்டு, இன்னும் நிறையா வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பொருட்களில், நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களில் அட்டையில் வந்து இந்த மாதிரி E211 அப்படின்ட்டு வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து இப்படி போட்டிருந்தால் அதில் வந்து சோடியம் பென்சோயேட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற அர்த்தம். அதுக்கு மற்றொரு பேரும் இருக்குது, 2EE211. அடுத்ததாக வந்து இதுக்கு INS 211 அப்படிங்கிற பேரும் இருக்கும். இப்படி போட்டிருந்தாலும் சோடியம் பென்சோயேட் போட்டிருக்காங்க, கலந்துருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தந்தான் அது. இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டூத்பேஸ்ட்டு, மவுத் வாஷ்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபுட் ப்ராடக்ட்ஸில் லெமன் ஜூஸு, பிக்கிள்ஸு, ஜெல்லி, ஜாமு, அடுத்ததாக சோயா சாஸு, டொமோட்டோ சாஸு போன்றவற்றையிலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது காஸ்மெட்டிக் ப்ராடக்டில் நம்ம பார்ப்போம். ஹேர் ப்ராடக்ட்ஸு, பேபி வைப்ஸு, அடுத்ததாக ஷாம்பு, லிப்ஸ்டிக்கு, இதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவாக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து க்ளீனிக் ப்ராடக்டில் ஹேண்ட் வாஷு, சோப் ஆயிலு, அடுத்ததாக டிடர்ஜென்ட் லிக்விடு, டிஷ்வாஷு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிடர்ஜென்ட் லிக்விடு, டிஷ்வாஷு, சோப் ஆயிலெலாம் வந்து 1 லிட்டருக்கு 1 கிராம் அளவுக்கு வந்து அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது டேப்லெட்லேயும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ பார்த்த எல்லா பொருட்கள்லேயும் ப்ரெசர்வேட்டிவ்க்காக வந்து இந்த சோடியம் பென்சோயேட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக வெவ்வேறு காரணத்துக்காக வெவ்வேறு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. லூப்ரிகேண்ட்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ட்லேயும் இதை வந்து சேர்த்துறாங்க. அடுத்ததாக ஃபயர் ஒர்க்ஸ்லேயும் வந்து இதை வந்து இந்த பட்டாசு தயாரிப்பிலையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.